ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநா எடுத்த யாரும் எதிர்பாராத அதிரடி முடிவு. போரில் பங்கேற்று வரும் வெளிநாடு செல்ல முடியாது, ராணுவ அதிகாரிகளுக்கும் ஆப்பு. நாட்டில் இன்று முதல் அமுலாகிறது புதிய நடைமுறை, ஆயுதப்படைகளை இறக்கிய ரணில். எரிபொருள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. திடீரென வீதிக்கு வந்த ஜனாதிபதி ரணில், சுற்றி சூழ்ந்த மக்கள் செய்த செயல். விரைவில் இருளில் மூழ்கவுள்ள இலங்கை. ஜாலில் ஸ்பெயின் நாட்டு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய 10 பேர், ஐரோப்பிய ஒன்றியம் கடும் கண்டனம். ரயில் சேவைகள் தொடர்பில் அமைச்சர் பந்துல வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மகிந்தவின் மலசல கூடத்திற்கு 600 கோடி. ரணிலின் கோரிக்கைக்கு மதிப்பளித்த புலம்பெயர் இலங்கையர்கள். போர்க்குற்றங்களை எதிர்நோக்கியுள்ள 58 ராணுவ அதிகாரிகளை தண்டிக்கும் சர்வதேச பொறிமுறையை ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி வன்னி நடவடிக்கையை மேற்கொண்ட ராணுவ தளபதிகள் ஐரோப்பாவில் உள்ள 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு செல்ல முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி குறித்த 58 ராணுவ அதிகாரிகளும் 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ அதிகாரிகளின் பெயர்கள் சர்வதேச சட்டம் பொருந்தும் 100 நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை கொல்லும் நடவடிக்கையை முன்னெடுத்து ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சர்வதேச பொறிமுறையானது விசாரணைகள் மற்றும் ஆதாரங்கள் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் ராணுவ பணியாளர்கள் 58 பேருக்கு தண்டனை வழங்குவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கென தெரிவித்து மீண்டும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலினூடாக இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலினூடாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மீண்டும் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன கணவருக்காக சளைக்காமல் போராடியதற்காக சர்வதேச விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளரை இலங்கை குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்காத நாடு என சர்வதேச சமூகத்திற்கு தெரிவித்துள்ளார். இன்று நீங்கள் காணும் என்னுடைய மொட்டையடிக்கப்பட்ட தலை மற்றும் கருப்பு ஆடைகள், நான் குற்றவியல் சக்திகளுக்கு தண்டனை கிடைக்காது, பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்காத நாட்டில் இருந்து வந்துள்ளேன் என்ற செய்தியை உங்களுக்கு வழங்குகிறது. 12 வருடங்களுக்கு மேலாக நீதிக்காக போராடி வரும் சந்தியா எக்னெலி கூட ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அமர்வில் உரையாற்றும் போது சிங்கள மொழியில் இதனை தெரிவித்தார். வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட தன்னுடைய கணவர் ஊடகவியலாளர் பிரகித் எக்னெலிகோடவுக்கு நீதி கிடைக்க ஒவ்வொரு நாளும் புதிய மற்றும் முடிவில்லாத போரில் ஈடுபட வேண்டியுள்ளதாகவும், வடக்கில் தாய்மார்களின் முடிவற்ற போராட்டம் குறித்து குரல் எழுப்பியதாகவும் சந்தியா எக்னெலிகோட தெரிவித்துள்ளார். என்னை போல காணாமல் போன தமது உறவுகளை தேடி வரும் சிங்கள தமிழ் முஸ்லீம் தாய்மார்கள் நாடுபூராகவும் உள்ளனர். வடக்கில் தமிழ் தாய்மார்கள் போராடி வருகின்றனர். என்னைப் போலவே அவர்களும் போலீஸ் போன்ற பல அரசு நிறுவனங்களுடன் மோதுகின்றனர் என சந்தியா வலுக்கட்டாயமாக காணாமல் போன தொடர்பான ஐநா குழுவின் 23வது அமர்வில் உரையாற்றும் போது கூறியுள்ளார். நாட்டை வந்தடைந்துள்ள டீசல் கப்பலுக்கான கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி நாட்டை வந்தடைந்த 41,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய கப்பலுக்கு இந்த கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெட்ரோல் கப்பலிலிருந்து பெட்ரோலை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தலா 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி அடங்கிய 5 கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த லங்கா நிலக்கரி நிறுவனம், முதலாவது கப்பல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள் நாட்டை வந்தடைய உள்ளதாக கூறியுள்ளது. கொழும்பு புத்தக கண்காட்சிக்கு திடீர் விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதோடு அவர்களுடன் செல்பியும் எடுத்துக்கொண்டமை அங்கிருந்த இளையோர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அரிய மற்றும் வரலாற்று பெருமதி மிக்க புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் உள்ளிட்ட விசேட புத்தக கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற 23வது கொழும்பு தேசிய புத்தக கண்காட்சி கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மின்சார உற்பத்திக்காக நிலக்கரியை இறக்குமதி செய்யாவிட்டால் 10 அல்லது 12 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டி வரும் என்று பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது கையிருப்பில் 250,000 மெட்ரிக் டன் நிலக்கரி உள்ளது. கையிருப்பில் உள்ள நிலக்கரி அக்டோபர் 28ஆம் தேதி வரை மட்டுமே போதுமானது. நுரைச்சோலையில் உள்ள 2 மின்பிறப்பாக்கிகளையும் இயக்க நாளொன்றுக்கு 5,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. நிலக்கரி இல்லாவிடில் 900 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து இழக்க நேரிடும். மின்சாரத்தை
தேவையில் 35 வீதத்தை நிலக்கரி உற்பத்தி செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காரிநகர் கச்சூரினா சுற்றுலா கடற்கரையில் ஸ்பெயின் நாட்டு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 10 பேர் ஊர்காவல்துறை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அனைவரும் போதையில் இருந்தார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். காரிநகர் கச்சூரினா சுற்றுலா கடற்கரையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஸ்பெயின் நாட்டு பெண் சுற்றுலா வந்துள்ளார். அங்கு போதையில் நின்ற குழுவினர் அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் போதையில் இருந்த 10 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசு கவலையை வெளியிட்டுள்ளதோடு ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்திற்கான ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு வடக்கு மாகாணத்துக்கான ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று தமிழ் பத்திரிகையாளர்களின் ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். வடக்கிற்கான ரயில் சேவைகள் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் வடக்கிற்கான ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வடக்கு மக்களுக்கு சிறந்த ரயில் சேவையினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் வடக்குக்கான ரயில் பாதை புனரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேற்படி புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு வடக்கிற்கான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட உள்ளன. அரசு ஊழியர்களின் நலன் கருதி காங்கேசன் துறைக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் விசேட ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதேவேளை வடக்கிற்கான இரவு சொகுசு ரயில் சேவைகளும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மலசல கூடமுறை நிர்மாணிக்க 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். நாட்டில் தொடர்ந்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மோசடிகளுக்கு எதிராக போராட்டங்கள் மூலம் தீர்வுகளை காண முடியும் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அத்துடன் கசிப்பு விற்பனை செய்தாவது நாடாளுமன்றத்துக்குள் வரும் பலர் பொதுமக்கள் நலனை கருத்துக் கொள்வதில் என்றும் அவர் சாடினார். தேசிய அரசாங்கம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் அவசரமாக கொண்டுவரக்கூடிய விடயமல்ல. அது மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட வேண்டியது. எனினும் தேசிய சபை என தற்போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஒரு நாடகமாகவே அமையும் என சரத் பொன்சேகா தெரிவித்தார். கடந்த 2010 ஆண்டளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மலசல கூடமுறை நிர்மாணிக்க 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. எனினும் அது நல்லாட்சி அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டது. அதேவேளை 600 கோடி ரூபாய் செலவில் ஒரு மலசல கூடம் நிர்மாணிக்கப்படுமாக இருந்தால் அதில் தங்கத்திலான உதிரி பாகங்களை பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் இளைஞர்கள் மாதத்திற்கு ஒருமுறை மாநாடுகளை நடத்த முடிவு செய்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் வாழும் உயர்மட்ட முதலீட்டாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள், வர்த்தக சமூகம் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பங்கு பெற்றலோடு புதிய முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்பதை இந்த சந்திப்புகள் நோக்கமாக கொண்டதாக இருக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் இருக்கும்போது அங்கு வாழும் புலம்பெயர் பிரதிநிதிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பு பிரித்தானியாவில் உள்ள இலங்கை யோஸ்தானிகர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கிணங்க பருத்தத்துறை முதல் தொழில் முயற்சியை கட்டியெழுப்புவதற்கு புதிய தொழில்நுட்பம் மற்றும் நிதியை வழங்க தயாராக இருப்பதாக மவுபிம ஜனதா கட்சியின் தலைவர் பொறியியலாளர் விஸ்வநாத நிமலன் தெரிவித்தார். விவசாயம், மீன்பிடி, சுற்றுலா, தகவல் போன்ற துறைகளில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை, சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லீம் புலம்பெயர்ந்தோரின் நிதியை முதலீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம், சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இலங்கை எதிர்நோக்கும் அந்நிய செலாவணி பற்றாக்குறையை சமாளிக்க கைகொடுக்கும் ஒரு வழியாகும். லண்டனில் நடைபெற்ற புலம்பெயர் மக்களுடனான சந்திப்பின் பின்னர் எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்து, கனடா, பிரான்ஸ், நோர்வே, ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமன்றி அமெரிக்காவிலும் இலங்கைக்கு ஆதரவாக சந்திப்புகள் நடத்தப்படும் என நிமலன் தெரிவித்தார். தற்போது இலங்கைக்கு வெளியே 2 மில்லியனுக்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநா எடுத்த யாரும் எதிர்பாராத அதிரடி முடிவு. போரில் பங்கேற்று வரும் வெளிநாடு செல்ல முடியாது. ராணுவ அதிகாரிகளுக்கும் ஆப்பு. நாட்டில் இன்று முதல் அமுலாகிறது புதிய நடைமுறை. ஆயுதப்படைகளை இறக்கிய ரணில். எரிபொருள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. திடீரென பீதிக்கு வந்த ஜனாதிபதி ரணில். சுற்றி சூழ்ந்த மக்கள் செய்த செயல். விரைவில் இருளில் மூழ்கவுள்ள இலங்கை. ஜாலில் ஸ்பெயின் நாட்டு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய 10 பேர். ஐரோப்பிய ஒன்றியம் கடும் கண்டனம். ரயில் சேவைகள் தொடர்பில் அமைச்சர் பந்துல வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மஹிந்தவின் மலசல கூடத்திற்கு 600 கோடி. ரணிலின் கோரிக்கைக்கு மதிப்பளித்த புலம்பெயர் இலங்கையர்கள்.